பழனி கோவிலில் உள்ள மூன்றாவது ரயில் 8 மாதமாக செயல்படாததால் கோவில் நிர்வாகத்திற்கு 2 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மின் இழுவை ரயில் மற்றும் ரோப்கார் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இங்கு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 மின் இழுவை ரயில்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் ஒரு ரயிலுக்கு 36 பேர் வீதம் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல முடியும். இந்த சூழலில் பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் தனது சொந்த செலவில் 72 பேர் பயணிக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பெட்டியை கடந்த ஜனவரி மாதம் வாங்கி கொடுத்தார். இந்த பெட்டியை ரயில் தண்டவாளத்தில் பொருத்தும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நடைபெற்று வருவதாகவும் இதனால் 2 கோடி ரூபாய் வரை கோவில் நிர்வாகத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி பக்தர் பேரவை தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 8 மாதங்களாக 3வது மின் இழுவை ரயில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பணியாளர்களை கொண்டு இன்ஜினில் உள்ள கியர் பாக்ஸ் ஷாப்டுகள் அனைத்தும் மாற்றப்பட்டு புதிய ஷாப்டுகள் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. சுமார் 8 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் இன்னும் முழுமை பெறாமல் தோல்வியடைந்துள்ளது. இதை சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்துவிட்டு தர சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளனர். விசாரித்தால் யானையை கட்டி இழுக்க எலியை பயன்படுத்துவது போல் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். கார்த்திகை, மார்கழி, தை மாதம் போன்ற பக்தர்கள் அதிகம் வரும் சீசன் வரவுள்ளதை அடுத்து அறங்காவலர் குழு தலைவர் வாங்கி கொடுத்த பெட்டியை பொருத்த வேண்டும் என்ற கோவில் நிர்வாகத்தின் பிடிவாதத்தை விட்டு பழைய முறையில் இயக்கப்பட்டு வந்த பெட்டியை மீண்டும் பொருத்தி பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.